அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இன்று 26/10/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 9 தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:02 சூரிய லக்னம் துலாம். மூலம் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று தகவல் பரிமாற்றத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பலன்கள் தாமதமாக கிடைக்கும். இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கட்டுப்பாடுடன் பேச வேண்டியது நல்லது. இது இருவருக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். நிதிநிலைமை, சிறப்பான நிதிநிலைமையை பராமரிக்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாள் அல்ல. இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் அல்லது சம்பாதிக்கும் திறன் குறைவாக இருக்கு. முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தில் சிறப்புடன் இருக்காது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் துடிப்புடன் காணப்படுவீங்க. உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படும். எதிர்கால நன்மை கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க. உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இதனால் வெற்றி பெறுவதற்கு உந்துதல் உங்களிடம் காணப்படும். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இதனால் பிரியமானவரின் அன்பு அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரித்து காணக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உடற்பயிற்சி மூலம் இதனை நீங்கள் பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். பக்தி ஸ்லோகங்கள் படிப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். பணியிட சூழல் வளர்ச்சி தரும் வகையில் காணப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் காதல் வயப்பட்ட நிலையில் நீங்கள் பேசுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவுல புரிந்துணர்வு அதிகரிக்கும். இன்று பண வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும். இதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சாதகமாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறித அசௌகரியத்தை நீங்கள் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். பணி சுமை காணப்படும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். சிறிய கடன்கள் வாங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அதிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. நம்பிக்கை எண்ணம் இருந்தால் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக நடக்கும். இன்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய சராசரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. இன்று உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கலாம். நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. ஸ்திரத்தன்மையை பராமரிக்க பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும். பல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியமாக இருக்காது. நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க உங்களோட பதட்டத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படும். தைரியமும் உறுதியும் வழிகாட்டும். அனைத்து விதத்திலும் உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய நாள். இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். பணியிடத்தில் வெற்றி பெற நீங்கள் புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க.
உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வகையில் இருக்குது. உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் சிறந்த ஒரு நிலை காணப்படும். அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களிடம் அதிக பணம் காணப்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து செயல்களுமே நல்ல முறையில் நடக்கும். நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். முக்கியமான முடிவுகளை எடுக்க சுயமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றுவீங்க. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் புரிந்துணர்வுடன் கூடிய உறவு காணப்படும். நீங்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க. சிறிய அளவில் கடன்களை வாங்க நேரிடலாம். இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிக வலிமையும் உறுதியும் தேவை. உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு குறைந்து காணக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பிரியமானவருடன் சிறந்த உணவு முறை மேற்கொள்ள இருக்க வேண்டியது நல்லது. பண வரவு குறைந்து காணப்படும். உங்களுடைய பணத்தை கொண்டு உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. தேவையற்ற கவலைகள் காணப்படலாம். இதன் காரணமாக பதட்டம் ஏற்படும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சல் காணக்கூடிய நாள். இதன் போக்கை நீங்கள் இசை கேட்டு மகிழ்ச்சி செய்வதும் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கள். இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க. பணி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெறலாம். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வேறுபாடுகள் கலைந்து மகிழ்ச்சியுடன் இருங்கள். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும். முடிந்த அளவு சேமிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. உங்கள் தாயின் சிறிய உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும். பொறுப்புடன் இருந்தால் நல்லதே நடக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்க நேரிடலாம். வருத்தமான உணர்வுகள் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. இன்று சுறுசுறுப்பாக இருந்து உங்கள் துணையிடத்தில் வசீகரிக்கும் வகையில் பழகுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. உங்களுடைய பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். இன்று உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாள். ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். சுய முன்னேற்றத்தில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடித்து விடுவீங்க. உங்கள் துணையிடத்தில் கலகலப்பாக பழகுவீங்க. இந்த அணுகுமுறை நல்ல ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தி தகும் வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. பணியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது.
அதிகமாக காணப்படும். அதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. தின்பண்டங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அமைதியாக இருந்தால் சிறந்த ஒரு நாளாக அமையும். உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனுசரணையான போக்கு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்று பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.